கணேஷ் சார், நான் வந்து கேன்சரையுமே ஜெயிச்சிட்டேன். இப்போ வந்து நான் எஸ்பிஐபிஓ ஆஃபீஸராக செலக்ட் ஆகியிருக்கேன். யூடியூப்பில் வந்து என்னோட ஒரு 1000 வீடியோஸ் மேலே வந்து அளிக்கப்பட்டது. அந்த யூடியூபை வச்சு இல்லை இதுலேயுமே இந்த காலகட்டத்தில் வந்து சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்கினேன். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்களா? கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க, இல்லாட்டி அப்படின்னா சூழ்நிலையை நம்மளை வந்து பிடிச்சி வெளியே தள்ளும். அப்போதான் நம்ம யாருன்னு என்னன்னு நமக்கே தெரியும், நம்மளோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை வந்து நமக்கு உணர்த்தும். லைஃப்பில் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குட் டைமும் இருக்கும், ஒரு பேட் டைமும் இருக்கும். பேட் டைம் வரப்போ அந்த டைம் வந்து திரும்பி ஃபஸ்ட்டு மண்டையில் அடிக்கும், திருப்பியுமே மண்டையில் அடிச்சு உட்கார வைக்கும். அந்த டைமில் வந்து நம்ம மனம் உடஞ்சிராமல் நமக்கு வந்து நம்ம தான் இருக்கோம், சுற்றி வந்து யாருமே இல்லை, நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை உடச்சி வந்து மேலே வந்துடலாம். லைஃப்பில் வந்து நிறையா சக்ஸஸ் அடைஞ்சவங்களுமே அப்படி தான் வந்திருப்பாங்க. இதெல்லாம் சொல்கிறீங்களே கணேஷ், நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், நானும் வந்து சக்ஸஸில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் இதான் எடுத்து வச்சுருக்கேன். சக்ஸஸ்க்காக நானுமே வந்து ஓடிட்டு தான் இருக்கேன். ஸோ எங்கேருந்து வரேன் அப்படின்னா, நான் மதுரை, என்னோடய நேம் வந்து கணேஷ். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபுல் டைமாக யூடியூபர், கேஆர் லாஜிக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து எஜுகேஷன் கண்டென்ட்டை வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு டீச்சர்னு சொல்கிறத விட ப்ரோ, நான் வந்து உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் ப்ரோ, பார்த்து வந்து நான் படித்து எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணியிருக்கேன் ப்ரோ, இப்போ வந்து நான் வந்து ஒரு 80,000 சம்பளத்தில் இருக்கேன், 70,000 சம்பளத்தில் இருக்கேன் அப்படின்னு என்னோட மாணவர்கள் வந்து சொல்கிறப்ப அதான் வந்து எனக்கு வந்து ஒரு கூஸ்பம்பாக இருக்கும். எனக்கு வந்து லைஃப்பில் வந்து இன்னும் நம்ம வந்து நம்ம மாணவர்கள் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து என்னை வந்து ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால என்னோட மாணவர்கள் வந்து நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நான் வந்து ஃபெயிலி ஆகிட்டேன், என்னால் உடம்பு முடியலை, எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை இருக்குது, இதெல்லாம் தாண்டி வந்து நான் வந்து படித்து வந்து இந்த சமூகத்தில் வந்து ஒரு வேலைக்கு போய் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் பார்த்துக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்டோரியை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு கரெக்டாக லாக்டவுனில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கால் பண்ணாங்க, சார் எனக்கு வந்து 4th stage வந்து கேன்சர் சார், எங்கள் ஹஸ்பண்ட்டை வந்து நான் சொல்லிட்டு தான் போகிறேன், என் பாப்பாவை நான் பார்த்துக்கோ, நான் திரும்பி வரமாட்டேன். அவங்க என்ன கேட்டாங்க, சார் ஸ்கிரைப் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட மனநிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நான் ஒரு 5 minutes தான் மோட்டிவேட் பண்ணேன், உங்களால் முடியுமா, நீங்கள் வந்து இதையுமே நீங்கள் ஜெயிப்பீங்க, இதை தாண்டி கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமும் படிப்பீங்க அப்படின்னு சொல்லி விட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து ஒரு 1 year வந்து அவங்களை வந்து ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக 2022 April 1 ரிசல்ட் வரப்போ எனக்கு கால் பண்ணாங்க, கணேஷ் சார் நான் வந்து கேன்சரையுமே ஜெயிச்சிட்டேன், இப்போ வந்து நான் எஸ்பிஐபிஓ ஆஃபீஸராக செலக்ட் ஆகியிருக்கேன். எனக்கு அப்படியே வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சாதிச்ச மாதிரி இருந்துச்சு. எதுவுமே முடியாது, ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தவங்க கூட இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணவங்க இருக்காங்க. 2013 வந்து எல்லோரும் மாதிரி தான் இன்ஜினியரிங் 4 வருஷம் எதுக்கு படித்தோன்னே தெரியாமல் வந்து படிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெல்டிங் கம்பெனி தான் அங்கே வேலைக்கு வந்தேன். அப்போ தான் தெரிஞ்சு இங்கே சென்னை வந்ததுக்கு நான் அங்கே மதுரையிலே இருந்திருக்கலாம் போல் அப்படின்னு. இங்கே ஏன்னா அப்போ நமக்கு எல்லோரும் மாதிரி தான் ஒரு 7,000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அது வந்து நம்ம வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது, ரூமும் நம்ம பே பண்ணணும், வேறு வழி இல்லாமல் அம்மா உணவகம் ரோட்டு கடை இப்படியே தான் வந்து சாப்பிட்டு இருந்தேன். அப்போ நான் பார்ப்பேன் இந்த இடத்துல அழுதுருக்கேன் நிறையா நாள் வந்து, என்னடா நம்ம லைஃப் இப்படியே போயிடுமோ, சுற்றி யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஏ மாப்பிள்ள நான் அங்கே செலக்ட் ஆகிட்டேன் இங்கே செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர நமக்கிடையே ஒரு ரெசியூம் அனுப்பிச்சா கூட அப்படியே இதெல்லாருமே இடத்துல நடக்கிறது தான். ஸோ அப்படியே அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மதுரைக்கே கிளம்பிட்டேன். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் முடிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் தான் எதையோ ஒரு ஜாபுக்கு வந்து போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம யார், நமக்கு என்ன வரும், நம்மளோட பேஷன் என்ன அப்படின்னு அதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து லைஃப்பில் சக்ஸீட் ஆகலாம். நானும் அப்படி தான் ஒரு 3 வருஷம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்ததுக்கப்புறம் சரி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எக்ஸாம் ஃபீல்டுக்கு வந்து உள்ளே வந்தேன். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நானும் படித்து வந்து ஒரு 1 year வந்து ஒரு கிளர்க் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணேன். அந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து ஸ்பைனில் வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த L4 L5 வந்து ஹெரினல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, சயாட்டிகா பெயின். என்னால் நிற்கவே முடியாது, ஒரு 100 meters கூட என்னால் நடக்கவே முடியாது. அப்போ வந்து இந்த டாக்டர்ஸ்லாம் நான் போகிறப்ப, தம்பி இப்போ சர்ஜரி பண்ணிங்கன்னா அவ்வளோதான்ப்பா, உங்கள் லைஃப் முடிஞ்சு, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, ஜிம்முக்கு போக முடியாது, கிரிக்கெட் விளாட முடியாது, ஏன் உங்களுக்கு குழந்தையே கிடைக்காதுப்பா, இப்படிலாம் வந்து சொல்லி நம்மளை வந்து பயமுடுத்துனாங்க. இல்லை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு தன்னம்பிக்கை தான். நான் அதுக்கப்புறம் வந்து இன்னும் நான் எஃபர்ட் போட ஆரம்பித்தேன். முக்கியமாக என்னோடய ஃபீல்டில் வந்து இந்த டீச்சிங் அப்படிங்கிற ஃபீல்டில் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து நிறையா காலேஜஸ் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டே இருந்துச்சு மக்களே லைஃப். 2018 வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஜியோ வந்த டைமில் வந்து
சும்மா வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். நிறையா பேர் வந்து கணேஷர் உங்கள் வீடியோஸ் நல்லாயிருக்கு, அதை பார்த்து நாங்கள் ட்ரிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் வரும். அதை அப்படியே நான் பிடிச்சி ஒரு ரெண்டு வீடியோஸ் போட ஆரம்பித்தேன், ஒரு 100 பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க, 1000 பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க, அப்படியே வந்து ஒரு 100,000 மாணவர்கள் வந்து டெய்லியுமே அந்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ யூடியூப்பில் கிளாஸ் எடுத்துகிட்டு இப்படியே வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போயிட்டு இருந்தப்ப அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, சுற்றி இருந்தால் சொல்லுவாங்க, என்ன யூடியூப்பில் நீ போய் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க, இதனால உனக்கு என்ன காசாக வரப்போகுது, அப்படி என்ன சம்பாரிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைமில் அந்த யூடியூபை வச்சு இல்லை இதுலேயுமே இந்த காலகட்டத்தில் வந்து சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்கினேன். அதுக்கப்புறம் 2022 பெஸ்ட் எஜுகேட்டர் அவார்டு வந்து நம்ம மிஸ்டர் அன்பில் மகேஷ் சார், எஜுகேஷனல் மினிஸ்டர், அவர் கையால் வந்து இந்த எஜுகேஷனல் அவார்டு வாங்கினது ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, பரவாயில்லடா நீ கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்க, ஏன்னா அவங்கெல்லாம் இறங்கி வரப்போ அவங்க வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க அவர்கிட்ட அவார்டு வாங்கினப்ப. ஸோ அதில் ஒரு கூஸ் பம்ஸ் மொமெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டே இருந்தப்போ டக்குன்னு வந்து ஒரு சர்க்கிள் வந்துச்சு, யூடியூப்பில் வந்து என்னோடய ஒரு 1000 வீடியோஸ் மேலே வந்து அளிக்கப்பட்டது. ஒரு யூடியூபருக்கு வந்து அந்த யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஓவர் நைட்டில் இல்லை அப்படிங்கிறப்ப ரொம்ப வந்து உடஞ்சிட்டேன். அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி சைக்காட்ரிஸ்ட் வரைக்கும் போயிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் வந்து நான் ஒன்றே ஒன்று நம்பினது, நம்மக்கிட்ட என்ன இருக்குது அந்த எஜுகேஷன், திருப்பியுமே நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே எனக்கு கொடுத்த அந்த மக்கள், ஸ்டூடெண்ட் கொடுத்த சப்போர்ட்னால திருப்பியுமே எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சு. பேட் டைம் வந்துச்சு அப்படின்னா சடனாக பேட் டைம் வந்துகிட்டே தான் இருக்கும். நான் லைஃப்பில் நான் ரியலைஸ் பண்ணேன், அப்போ கரெக்டாக ஒரு மே மந்த் அதிகளால் இப்போ என்ன ப்ரோ 2023 கரெக்டாக மே 2022 நான் நடந்து போயிட்டே இருக்கேன், டக்குன்னு நான் வந்து ஒரு பள்ளத்தில் வந்து ஸ்லிப் ஆகிறப்ப ஏசிஎல் டேர் ஆயிடுச்சு. உடனே வந்து ஏசிஎல் சர்ஜரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பியுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்பைன் சர்ஜரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து உடம்புல சர்ஜரி பண்ணாத இடமே இல்லை, இங்கே முட்டியில் ஒரு நீல ஒரு சர்ஜரி போட பாருங்கள், ஒரு காலை வச்சு தான் நின்றுட்டு இருந்திருப்பேன், கவனிச்சிங்கன்னா தெரியும். சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மந்த் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியுமே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த எஜுகேஷனில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் எக்ஸாம் படிக்கிற மாணவர்களுக்காக ஒரு 12 மணி நேரம் வந்து நான் ஸ்டாப்பாக, இப்போ கூட யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும் நம்ம கேஆர்லாஜிக் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் சாப்பிடாமல் எந்திய கூட இல்லாமல் நான் ஸ்டாப்பாக டீச் பண்ணேன் 12 மணி நேரம். அதை பண்ணியும் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக ஒரு 1 வீக்கில் வந்து இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நான் சொன்னேன் தெரியுமா, லைஃப்பில் பேட் டைம் வந்தால் பேட் டைம் வந்துகிட்டே இருக்கும், குட் டைம் வந்தால் குட் டைம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கல்வி டிவியில் வந்து சேட்டலைட் சேனலில் வந்து அங்கே கிளாஸ் எடுங்க. ஏன்னா இதை நான் வந்து அகெயின் வந்து யூடியூபருக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், ஏன்னா மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபை தான் அவங்க ஹையர் பண்ணுவாங்க. ஒரு புது ட்ரெண்டாக யூடியூபர் வந்து நம்ம கல்வி டிவியில் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கிடச்சிச்சு. அதுலேயுமே நான் வந்து கிளாஸஸ் எடுத்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று April 1 கரெக்டாக 112 மாணவர்கள் வந்து ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க், இந்தியன் பேங்க், பஞ்சாப் பேங்க், எஸ்எஸ்சி ரயில்வேல வந்து கிராக் பண்ணியிருக்காங்க. இதை நான் வந்து நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன், பிகாஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு படித்து, நான் முன்னாடி சொன்ன ஸ்டோரி மாதிரி தான், வீட்டில் பாப்பாவை பார்த்துக்கிட்டு, வீட்டில் அப்பா அம்மா இல்லாமல் வேலைக்கு போயிட்டே படித்து எக்ஸாம் கிராக் பண்ணி இப்போ வந்து அவங்க போஸ்டிங் போக போகிறாங்க. ஸோ திருப்பி இந்த டீச்சிங் ஃபீல்டில் வந்து நான் வந்து எப்படி வந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி நான் வந்து வந்தேனோ அதே மாதிரியே இன்னும் நான் வந்து பல வருஷங்கள் வந்து என்னோடய மாணவர்களை கிளியர் பண்ண வரைக்கும் அவங்களோட கூட இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஜெயிச்சா உங்களை பார்த்து பாராட்டுறவங்களை விட நீங்கள் வந்து எப்போ வந்து தோப்பீங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க தான் அதிகம். நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் நமக்கு என்ன வரும், இப்போ வந்து எனக்கு வந்து என் கையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா என்னோடய மாணவர்கள், என்னோடய எஜுகேஷன் தான். ஸோ அந்த டைமில் கூட வந்து என்னோடய மாணவர்கள் தான் இந்த கமெண்ட்ஸ் மூலமாக, சார் உங்களால் முடியும், திருப்பியுமே நீங்கள் வந்து பவுன்ஸ் பேக் ஆவீங்கன்னு சொல்லிட்டு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டைமில் சப்போர்ட் பண்ண என்னோடய மாணவர்கள் எல்லாத்துக்குமே நன்றி. தோல்வி உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தால் அதை நீ சவாலாக எதிர்கொள்ள வேண்டும், ஏனென்றால் சவால் என்ற வார்த்தைக்குள் தான் வாசல் என்ற வார்த்தையும் இருக்கிறது. நீ சவாலை எதிர்கொள்ளும் போது உனக்கான வெற்றி வாசல்கள் வந்து தன்னாகவே துறக்கப்படும். ஏதோ கவிதையெல்லாம் சொல்லி நினைக்காதீங்க, இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதி கொடுத்தாங்க. சாதிக்கும் வெறி உன்னிடம் இருந்தால் சாதிக்க முடியும், விடா முயற்சினால் எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட் தான் மக்களே. ஸோ நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமாக இருந்தேன் என்னோடய ஸ்டூடெண்ட், என்னோடய ஃபேமிலி, ஒய்ஃப், அம்மா அப்பா எல்லாத்துக்குமே தேங்க்ஸ், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.